வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கான வீடியோ 7th ஸ்டாண்டர்ட் சோசியல். இதில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்குறது ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியில் 3rd லெசன் நம்ம பார்க்கலாம். நம்ம 1st லெசன், 2nd லெசன் இதுக்கான ஆன்சர்லாம் நம்ம பார்த்தாச்சு. கொஷின் ஆன்சர் நம்ம புக் பேக் பார்த்தாச்சு. தென் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அசைன்மெண்ட் கொஷினும் உங்களுக்கு அசைன்மெண்ட் 1 and 2 ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்தாச்சு, சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பொருளியல். இதில் வந்து நீங்கள் உற்பத்தி இந்த லெசன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. நான் இந்த லெசன் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த லெசன் போடுறேன். புவியியலில் உங்களுக்கு புவியின் உள்ளமைப்பு நான் உங்களுக்கு லெசன் போட்டாச்சு, ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு க்வெஸ்சன் ஆன்சர் கொடுத்துட்றேன், ஓகேவா? ஓகே குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். இந்த லெசன் பார்க்கலாம். இதுக்கான புக் பேக் பார்த்துருவோம். தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். இந்த லெசனில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழர்கள் பாண்டியர்களுடைய தோற்றம், அவர்களுடைய வரலாறு, அவர்களில் முக்கியமான அரசர்கள் யார், சிறப்பு வாய்ந்த அரசர்கள், அவர்களுடைய நிர்வாக முறை, அவர்களுடைய சமூக பொருளாதார பண்பாட்டு வளர்ச்சி, இதை பற்றின விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், சரியா? ஃபஸ்ட்டு நம்ம 1 mark பார்க்கலாம். ஸோ 7th பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உங்களுக்கு இங்கிலீஷ் கொடுத்துருக்கோம். சயின்ஸ்லேயும் நீங்கள் 1 or 2 லெசன் நான் போட்டிருப்பேன். தென் பார்த்தீங்கன்னா தமிழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா லெசனுக்கும் க்வெஸ்சன் ஆன்சர் மார்க் பண்ணி புக்லேயே மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக புக்கில் மார்க் பண்ணி படிக்கிறதா உங்களுக்கு நல்லாயிருக்கும், சரிங்களா? ஸோ குட்டீஸ், NMMS-க்கு இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்ரேஷனாக ஆரம்பிங்க. 7th ரொம்ப முக்கியம், ஓகே? க்வெஸ்சன்ஸ் பாருங்கள். பிற்கால சோழ வம்சத்தை மீட்டலை செய்தவர் யார்? பிற்கால சோழ வம்சத்தை மீட்டலை செய்தவர் விஜயாலய சோழன், விஜயாலயன், சரிங்களா? விஜயாலயன். கீழ்காணும் பாண்டிய அரசர்களுள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் யார் அப்படின்னா கடுங்கோன். களப்பிரர்களுடைய ஆட்சியை முடித்து வைத்தவர் கடுங்கோன். கீழ்காண்பவற்றுள் சோழர்களின் நிர்வாகத்தில் மிகச்சிறிய அழகு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஊர் தான் மிகச்சிறிய அழகு. ஊர்னா என்னன்னு சொல்லுவோம், கிராமம், சரிங்களா? அதுதான் மிகச்சிறிய அழகு. விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் அதிராஜேந்திரன். சோழ வம்சத்தின், அதாவது விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் அதிராஜேந்திரன். சோழர்களின் கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டு தஞ்சாவூர். கீழ்காண்பனவற்றுள் எந்த இந்திய பகுதிக்கு மார்க்கோ போல 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்றார் பாண்டிய நாட்டிற்கு? அப்போ மார்க்கோ போல எந்த நூற்றாண்டுக்கு பாண்டிய நாட்டுக்கு வருகை புரிந்திருக்கிறாரு? 13ஆம் நூற்றாண்டில் வருகை புரிந்திருக்கிறாரு. எந்த நாட்டுக்கு? பாண்டிய நாட்டுக்கு. கோடிட்ட இடங்கள் பாருங்க. தஞ்சாவூரில் உள்ள புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோவிலை நிர்மாணித்தவர் யார்? முதலாம் ராஜராஜன். முதலாம் ராஜராஜன் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் முதலாம் ராஜராஜன். வேத கல்லூரி ஒன்றை 8000 நிறுவியவரும் முதலாம் ராஜராஜன் தான். வேள்விக்குடி செப்பேடுகளில் கொடையாளி என அறியப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜடில பராந்தக நெடுஞ்சடையன். ஜடில பராந்தக நெடுஞ்சடையன், இது இடையிலையும் இப்படி எழுதியிருக்கேன், ஜடில பராந்தக நெடுஞ்சடையன். இவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, முதலாம் வரகுணன் அப்படின்னும் பேர் இருக்கு இவருக்கு, சரிங்களா? முதலாம் வரகுணன், சரியா? பார்த்துக்கோங்க, முதலாம் வரகுணன். ரெண்டு இதில் எந்த பேர் நீங்கள் போட்டிங்கனாலும் சரிதான். முதலாம் வரகுணன், ஜடில பராந்தக நெடுஞ்சடையன். பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் என அறியப்படுவது எழுத்து மண்டபம் தான். பாண்டிய பேரரசினுடைய அரசு செயலகமாக இருந்தது, கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருந்தது எது? எழுத்து மண்டபம் அப்படின்னு அறியப்படுது. இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ் சொல்கிறத அப்போ அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க, எழுத்து மண்டபம்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்துக்க பாருங்கள், மதுரை பாண்டியர்களினுடைய தலைநகர், கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகர், அஞ்சு வண்ணத்தார் அப்படிங்கிறவங்க கடல்சார் வணிகர்களை தான் அஞ்சு வண்ணத்தார் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மணி கிராமத்தார் அப்படின்னா உள்நாட்டிற்குள் வணிகம் செய்பவரை மணி கிராமத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சரியா தவறா? டெல்லி சுல்தானுக்கு கட்டப்பட்ட ஒரு முஸ்லிம் அரசு மதுரையில் உருவானது, சரிதான். கூடல் நகர் காவலன் என்பது பாண்டிய அரசின் பட்டமாகும், கரெக்டு. கூடல் நகர் அப்படின்னாவே என்னன்னு சொல்லுவாங்க, மதுரை தான் கூடல் நகர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப
இப்போ கூடல் நகர் காவலன் அப்படின்னா பாண்டியரசு, பாண்டியரசு மதுரை நகர் சரிங்களா. சோழ அரசு வைகையின் கழிமுக பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது. சோழ அரசு வைகையின் கழிமுக பகுதி அப்படிங்கிறாங்க, தவறு. எங்கிருந்துச்சுங்க சோழ அரசு? காவிரியின் கழிமுக பகுதியில் அமைக்கப்பட்டது தான் சோழ அரசு சரியா. முதலாம் குலோத்துங்கன் சாளுக்கிய சோழ அரச வம்சத்தை சேர்ந்தவர், கரெக்ட் தான். சோழ அரசரின் மூத்த மகன் யுவராஜன் என அழைக்கப்பட்டார், கரெக்ட். அடுத்தது கீழ்காணும் கூற்றுகளை ஆய்கிறாங்க, பொருத்தமான விடையை டிக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பிற்கால சோழர்கள் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவைன்னு கேட்கிறாங்க. அவர்கள் ஒரு உள்ளாட்சி துறையை தன்னாட்சி அமைப்பை கொண்டிருந்தனர், உள்ளாட்சி துறை தன்னாட்சி அமைப்பை கொண்டிருந்தனர். அவர்கள் வலுவான கப்பற்படையை கொண்டிருந்தனர். அவர்கள் பௌத்தத்தை பின்பற்றினர். அவர்கள் பெரிய கோவில்களை கட்டினர். அவர்களுடைய பௌத்தம் அவர்கள் பின்பற்றவில்லை சரிங்களா. ஸோ இதில் மூணு தான், 1, 2, 4 இதுதான் கரெக்டான ஆன்சர். அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் 3rd ஆப்ஷன் தான் சரி. ராஜேந்திர சோழனை பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? அவர் கங்கை கொண்ட சோழன் என்னும் பட்டத்தை சூட்டிக்கொண்டார். அவர் தெற்கு சுமத்ராவை கைப்பற்றினார். அவர் சோழர்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்தினார் என போற்றப்படுகிறார். யாரு? ராஜராஜ சோழன். அவர் ஸ்ரீ விஜயத்தை கைப்பற்ற அவருடைய கப்பற்படை உதவியது. இது எல்லாமே கரெக்டு தான். இப்ப இவை அனைத்தும் ஆன்சர், இவை அனைத்தும் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. யுவராஜாக்கள் மாநிலங்களின் ஆளுநர்களாக பணியமர்த்தப்பட்டனர். யுவராஜாக்கள் அப்படின்னு யார் அழைக்கப்பட்டாங்க? சோழர்களின் மூத்த மகனை யுவராஜன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அப்ப அந்த யுவராஜாக்களை என்னவா பணியமர்த்தினாங்க? ஆளுநர்களாக பணியமர்த்தினாங்க, மாநிலங்களின் ஆளுநர்களாக பணியமர்த்தினாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அப்ப மூத்த மகன் தான் அடுத்தது அரசராக வரப்போறாங்க, அடுத்த வாரிசு. அப்ப அவங்களுக்கு நிர்வாகத்தில் ஒரு நல்ல பயிற்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக இங்க அமர்த்தப்பட்டாங்க. அப்ப கரெக்டு தான், ரெண்டுமே கரெக்டு. காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் தான். கீழ்காணும் நிர்வாக பிரிவுகளை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தவும் அப்படிங்கிறாங்க சரிங்களா. இறங்கு வரிசையில அப்படின்னா என்னதுங்க? பெருசுல இருந்து சின்னதுக்கு போ அப்படிங்கிறாங்க சரியா. இப்ப பெருசு இதுல பார்த்தோம்னா மண்டலம் தான், அடுத்தது நாடு, அடுத்தது கூற்றம், அடுத்தது ஊர், இதுதான் வரும். கீழ்காணும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி எழுதவும். கால வரிசைப்படினா யார் ஃபஸ்ட்டு இதில் வருவாங்க, எந்த இது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. பாடராக எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, மாரவர்மன் குலசேகரனுக்கு 2 மகன்கள், ஒருவர் வீரபாண்டியன் மற்றொருவர் சுந்தரபாண்டியன். இது ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் எழுதணும், திரும்பவும் ஆர்டராக எடுத்து எழுதணும். செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, மாரவர்மன் வீரபாண்டியனை கூட்டு அரசராக அமர்த்தினார். மாரவர்மனுடைய பையன் வீரபாண்டியன் சரிங்களா. அப்ப இவரை கூட்டு அரசராக பணியமர்த்திருக்காரு. உள்நாட்டு போர் தொடங்குச்சு. என்ன காரணம் அப்படின்னா, இவரை மட்டும் ஒரு கூட்டு அரசராக பணியமர்த்தினதுனால சுந்தரபாண்டியனுக்கு கொஞ்சம் தந்தை மீது வருத்தம், அதனாலதான். அதனால உள்நாட்டு போர் தொடங்குச்சு. சுந்தரபாண்டியன் அலாவுதீன் கில்ஜியின் உதவியை நாடினார். ஏன்னா இந்த அப்பா மேல இருக்கிற கோபம், சுந்தரபாண்டியன் என்ன பண்ணாரு, அலாவுதீன் கில்ஜியினுடைய உதவியை நாடியிருக்காரு. மாளிகாபூர் மதுரையின் மீது படையெடுத்தார் சரிங்களா. இதன் காரணமாக தான் மாளிகாபூர் என்ன பண்ணியிருக்காரு, உள்நாட்டுக்குள்ளாரே கலவரம் ஏற்பட்டதன் காரணமா மாளிகாபூர் மதுரையின் மீது படையெடுத்திருக்காரு. மதுரையில் ஒரு இஸ்லாமிய அரசு உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப இது எல்லாத்துக்கும் யார் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுந்தரபாண்டியன் தான் சரிங்களா. சுந்தரபாண்டியன் தான் தந்தை மீது கொண்ட அந்த வெறுப்பின் காரணமாக, தனக்கு எந்த ஒரு அரசு பதவியும் கொடுக்காதனால, இதன் காரணமாக தான் உள்நாட்டுக்குள்ளாரே ஒரு போர், ஒரு குழப்பம் எல்லாமே ஏற்பட்டது. காரணமா இதை சாதகமா மாளிகாபூர் பயன்படுத்தி இந்த இடத்துல ஒரு இஸ்லாமிய அரசை உருவாக்க இது அடித்தளம் இட்டச்சு சரியா. பாத்துக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிக்கவும் அப்படின்ட்டு. பிரம்மதேயம், தேவதானம், பள்ளிச்சந்தம், வேளாண் வகை, இது எப்பவுமே நம்மளுக்கு 1 மார்க் க்வெஸ்சன்ல கொடுத்துருவாங்க, கரெக்டா பாத்துக்கோங்க. பிரம்மதேயம் அப்படிங்கிறது பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தான் பிரம்மதேயம். இதை நீங்க இந்த பாக்ஸ்குள்ளாரையே எழுதிருங்க, எனக்கு இடம் இல்லை இதுல ஹை மவுஸ்ல எழுதுறதுனால, எழுத முடியாதனால நான் இங்க எழுதியிருக்கேன் சரியா. கொஞ்சம் உள்ளேயே அப்படியே மடக்கி எழுதிக்கோங்க சரியா. பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். தேவதானம் அப்படின்னா கோவில்களுக்கு தேவன் சரிங்களா, தேவன் குடியிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு தேவதானம் சரியா. அப்ப
அது கோவில், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். பள்ளிச்சந்தம், பள்ளிச்சந்தம் அப்படின்னா சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள், நிறுவனங்கள். சரியா, நிறுவனங்கள் ரெண்டு சொல்லினாதான் வரும். வேளாண் வகை அப்படின்னா விவசாயத்திற்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் வேளாண் வகை நிலங்கள் என சொல்லப்படுது. அடுத்தது, சோழர்கள் காலத்தில் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்னென்ன, சோழர் காலத்தில் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்க. பேஜ் நம்பர் 158 இருக்கு பாருங்க, பேஜ் நம்பர் 158. சந்தனக்கட்டை, கருங்காலிக்கட்டை, சுவையூட்டும் பொருட்கள், விலையுயர்ந்த ஆபரணக்கற்கள், மிளகு, எண்ணெய், நெல், தானியங்கள், உப்பு ஆகியவை சோழர்கள் காலத்தில் ஏற்றுமதி செய்யப்பட்டன. என்னென்ன? சந்தனக்கட்டை, கருங்காலிக்கட்டை, சுவையூட்டும் பொருட்கள், விலையுயர்ந்த ஆபரணக்கற்கள், மிளகு, எண்ணெய், நெல், தானியங்கள், உப்பு. ஓகே, இது ஃபஸ்ட் கொஸ்டின். அடுத்து செகண்ட் கொஸ்டின், சதுர்வேதி மங்கலம் என எது அழைக்கப்பட்டது? சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு அழைக்கப்பட்டது எது? பேஜ் நம்பர் 161 இருக்க ஆன்சர், அரசர்களும் உள்ளூர் தலைவர்களும் மங்களம் அல்லது சதுர்வேதி மங்களம் என்னும் பிராமணர் குடியிருப்புகளை உருவாக்கினர். அப்ப பிராமணர் குடியிருப்புகளுக்கு தான் சதுர்வேதி மங்களம் என பெயர். சரிங்களா, அப்ப சதுர்வேதி மங்களம்னா என்ன? பிராமணர் குடியிருப்புகள், இதுக்கு தான் சதுர்வேதி மங்களம் அப்படின்னு பேர். இது அப்படியே எழுதிக்கோங்க, ஃபுல்லா ஹைலைட் பண்ணது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன், காணிக்கடன் பற்றி எழுதுக. காணிக்கடன் அப்படின்னா என்ன? தேர்ட் க்வெஸ்சன், பேஜ் நம்பர் 156 பாருங்க, காணிக்கடன் என்னன்னு பாருங்க. சோழ அரசின் பொது வருவாய் முக்கியமாக நிலவரி மூலம் பெறப்பட்டது. நிலவரியானது காணிக்கடன் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சரிங்களா, அப்ப வருவாய் எப்படி இருந்துச்சு? முக்கியமான வருவாய் எது? நிலவரி தான். இப்ப நிலவரி தான் காணிக்கடன். காணினா என்ன? நிலம். அடுத்தது விரிவான விடையிலி, சோழர்களின் ஆட்சி திறம் பற்றி 5 முக்கிய அம்சங்களை விவரிக்கவும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, இப்போ சோழர்கள் ஆட்சியில 5 முக்கிய அம்சங்கள், அவர்களுடைய ஆட்சி நிறைய விஷயங்கள் முன்னுதாரணமாக இருந்திருக்கு. சரிங்களா, இன்னைக்கு தமிழக அரசியல் பொறுத்த வரைக்கும் சோழர்கால ஆட்சி வந்து முன்னுதாரணமாக இருந்திருக்கு நிறைய விஷயங்கள்ல. ஸோ அதில் 5 முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். சரியா, ஸோ இங்கே நான் எழுதியிருக்கேன், அதை மட்டுமே நீங்கள் எழுதிட்டனா போதும். ஏன்னா அங்கே உள்ளேருந்து எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய வரும். 5 பாயிண்ட் கேட்குறாங்க, நம்ம 6 பாயிண்ட்டாக எப்போவுமே ஒரு பாயிண்ட்டை நம்ம எக்ஸ்ட்ரா தான் கொடுக்கணும். சரியா, பார்த்துக்கோங்க. சோழ ஆட்சி திறனின் முக்கிய அம்சங்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க. சோழர்கால ஆட்சி திறனின் முக்கிய அம்சங்கள் அப்படின்னு போட்டாலும் சரி. சோழ அரசர்கள் நிர்வாக முறை மண்டலம், நாடு, கூற்றம், ஊர் என பிரிக்கப்பட்டிருந்தது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், சோழர் காலத்தில் கலை கட்டிடக்கலை சிறப்புற்று விளங்கியது. சோழர்கால கோவில்கள் வழிபாட்டு தலங்களாக மட்டுமல்லாமல் கல்வியையும் கலைகளையும் வளர்த்தெடுக்கும் இடமாக இருந்தன. என்னது? சோழர்கால கோவில்கள் வழிபாட்டு தலங்களாக மட்டுமல்லாமல் கல்வியையும் கலைகளையும் வளர்த்தெடுக்கும் இடமாக இருந்தன. அடுத்தது, சோழர்காலம் சங்க இலக்கியங்களின் பொற்காலம் என போற்றப்படுகின்றன. ஓகேவா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இந்த பாயிண்ட் எழுதாத விட்டுறாதீங்க. சோழர்காலம் சங்க இலக்கியங்களினுடைய பொற்காலம் என போற்றப்படுகின்றன. புகழ்மிக்க பெரிய புராணமும் கம்பராமாயணமும் இக்காலத்தில் இயற்றப்பட்டன. அதாவது சோழர் காலத்தில் இயற்றப்பட்டது தான். கிராம சபை உறுப்பினர்கள் குடைவோலை முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சரிங்களா, சோழர் காலம் அப்படின்னாவே குடைவோலை முறை ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. சங்க இலக்கியங்களினுடைய பொற்காலம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது ரெண்டுமே. சரிங்களா, இந்த பாயிண்ட் இல்லாமல் எழுதவே கூடாது, இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க பாருங்க. சோழ அரசர்கள் பெரும் கல்வி புரவலர்கள், இக்கூற்றை உறுதி செய்க அப்படிங்கிறாங்க.
பேஜ் நம்பர் 157 எடுத்துக்கோங்க. இதில் நான் எது ஹைலைட் பண்ணியிருக்கணும் அதை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். சோழர்கள் கல்வி புரவலர்களாக இருந்திருக்காங்க, அதை உறுதி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆன்சர் பாருங்கள். சோழ அரசர்கள் கல்வி பணிகளுக்கு பெரும் ஆதரவு நல்கினர். முதலாம் ராஜேந்திரன் 8000, அதாவது தற்போது இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தில் 8000 அப்படிங்கிற கிராமத்தில் வேத கல்லூரி ஒன்றை நிறுவினார். மாணவர்கள் வேதங்கள், இலக்கணம், உபநிடதங்கள் ஆகியவற்றை கற்றனர். இன்றைய புதுச்சேரிக்கு அருகேயுள்ள திருபுவனை என்னும் ஊரிலும் இன்றைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருமுக்கூடலிலும் முறையே 1048-1067 இந்த ஆண்டுகளில் இதே போன்ற கல்லூரிகள் நிறுவப்பட்டுச்சு. அப்போ அன்னைக்கே வந்து அவர்கள் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது சரிங்களா, சோழர்களுடைய ஆட்சி காலத்தில். அடுத்தது நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ மாளிகாபூரினுடைய தென்னிந்திய படையெடுப்பிற்கு நானே பொறுப்பு, இப்போ நான் யார்? ஆன்சர் பாருங்க. சுந்தரபாண்டியன், மாரவர்மன் பார்த்தோம் இல்லையா, இப்போ தானே பார்த்தோம் ஆர்டரா. இப்போ மாளிகாபூரினுடைய தென்னிந்திய படையெடுப்புக்கு யார் காரணமாக இருந்தது? அங்கே ஒரு உள்நாட்டு கலவரம் நடந்துச்சு இல்லையா, இந்த உள்நாட்டு கலவரத்திற்கு காரணமானது யாருங்க? சுந்தரபாண்டியன் தானே காரணம் சரிங்களா. தந்தை மீது இருந்த வெறுப்பின் காரணமாக உள்நாட்டு கலவரம் வெடிச்சிச்சு. நான் 16 மைல் நீளமுள்ள தடுப்பணையை கங்கை கொண்ட சோழபுரத்தில் கட்டினேன். இப்போ 16 மைல் நீளமுள்ள அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் தடுப்பணை கட்டியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் ராஜேந்திர சோழன் தான். நான் நீர் விநியோகம் செய்வதற்காக கட்டப்பட்டவன் யாருங்க? கல்லணை. நீங்கள் தடுப்பணைன்னு போட்டுக்கோங்க, ஏன்னா சோழர்களை பொறுத்த வரைக்கும் கல்லணையும் ஒரு முக்கியமான ஒரு இதுதான். ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கல்லணை கொடுக்கல சரியா, அதனால் நீங்கள் தடுப்பணைன்னு போட்டுக்கோங்க சரிங்களா. தடுப்பணையினாலும் நம்ம கல்லணையை தான் குறிக்கும். அதாவது நீரை தேக்கி வைப்பதற்குன தேக்கி அதுக்கப்புறம் மக்களுக்கு தேவைப்படும் பொழுது அதை திறந்து விடுவாங்க, அதுதான் தடுப்பணை சரிங்களா. இந்த தடுப்பணைகளில் ஒன்று தான் கல்லணையை சொ குறிப்பிடணும். ஆனால் இங்கே நம்மளுக்கு இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் தடுப்பணை தான் கரெக்டான ஆன்சர் சரியா. நான் திருமுறையை தொகுத்தேன். திருமுறையை தொகுத்தவர் யார்? நம்பி ஆண்டார் நம்பி. நான் ஒரு சிறப்பு வாய்ந்த துறைமுகம், மார்க்கோபோலோ என்னை இருமுறை காண வந்திருக்கிறாரு. அப்ப யாருங்க? காயல் துறைமுகத்துக்கு தான் மார்க்கோபோலோ 2 முறை வந்திருக்காரு, பாண்டியர்களுடைய துறைமுகமான காயல் துறைமுக. அடுத்தது மார்க்கோபோலோ. மார்க்கோபோலோவை பத்தி இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மைண்ட் மேப் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்ல வர்ற விஷயங்களை நம்ம சுருக்கமாக சொன்னால் போதும். பாருங்கள், யார் அவர் அப்படின்னு கேட்குறாங்க. வெனிஸ் நாட்டு பயணி. அவர் ஏன் முக்கியமானவர் அப்படின்னு பார்த்தோம்னா அவரது பயண குறிப்புகள் இந்திய கடல் வணிகம் பற்றி தெரிந்து கொள்ள உதவியாக இருந்துச்சு. அதாவது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் பற்றி தெரிந்து கொள்வதற்கு இவருடைய பயண குறிப்புகள் உதவிகரமாக இருந்துச்சு. பாண்டிய நாட்டை பற்றி அவருடைய அவதானிப்புகள் யாவை? பாண்டிய நாட்டை பற்றி அவருடைய கருத்து என்ன? அரசர்கள் குதிரைகளுக்காக முதலீடு செய்தது, மேலும் கடல்சார் வணிக சிறப்பு, இதுதான் அவருடைய அவதானிப்புகளாக இருந்துச்சு. என்ன சொன்னாரு மார்க்கோபோலோ? இங்கே பாண்டிய நாட்டில் அரசர்கள் வந்து குதிரைகளுக்கு அதிகமாக முதலீடு செய்கிறாங்க, அதே மாதிரி கடல்சார் வணிகத்தில் இவர்கள் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னார் அவருடைய பயணக்குறிப்புகளில். அவருடைய அவதானிப்புகள் முக்கியமானவை என ஏன் நீங்கள் கருதுகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. பாண்டிய மன்னர்களில் காயல் துறைமுக சிறப்பையும் இதனால் அறிய முடிகிறது. சாரி, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போட்டுங்க. பாண்டிய மன்னர்களின் ஆட்சி மற்றும் காயல் துறைமுக சிறப்பையும் இதனால் அறிய முடிகிறது அப்படின்னு எழுதிக்கோங்க சரியா. இந்த மாதிரி எழுதிக்கோங்க, நடுவில் இந்த இது எழுதிக்கோங்க. பாண்டிய மன்னர்களின் ஆட்சி மற்றும் காயல் துறைமுக சிறப்பையும் இதனால் அறிய முடிகிறது அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது சோழர்கள கட்டக வினாக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோழர்கால இலக்கியங்கள் இரண்டின் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பெரிய புராணம், கம்பராமாயணம். காசு, களஞ்சு, பொன், இது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நாணயங்களை குறிக்கிறது. முதலாம் பராந்தகனால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய அரசன் யார்? இரண்டாம் ராஜசிம்மன் தான். முத்துக்குளித்தலோடு தொடர்புடைய துறைமுகம் கொற்கை துறைமுகம். காயல்பட்டினம் எந்த மாவட்டத்தில் இருக்கு? காயல் அப்படிங்கிறது மதுரை மாவட்டத்தில் இருக்கு. புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் எங்க இருக்கு? மதுரையில் இருக்கு. ஓகேவா? சோழர்கள் அல்லது பாண்டியர்களால் கட்டப்பட்ட ஏதேனும் ஒரு கோவிலுக்கு சென்று அதன் உன்னதத்தை பார்க்கவும். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில்,
இங்கே பார்த்தீங்க சோழர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் சரிங்களா. இதில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று நம்ம அவங்க அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களையும் அந்த கலை நயத்தையும் பார்த்து அதில் நீங்கள் வந்து ஒரு குறிப்பை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க உங்களை அவ்வளோதான். ஓகே குட்டீஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்எம்எம்எஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லெசன். இந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா காம்படிஷன் எக்ஸாமுக்கும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.